ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ஆனா நம்மளுடைய உடல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா வேர்த்து வேர்த்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற அந்த நீர்த்தன்மையை வத்தி போயிடும். ஸோ அதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கும் நம்மளை நாள் ஃபுல்லா எனர்ஜிட்டிக்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த காஃபி டீ எல்லாம் விட்டு தவிர்த்து சூப்பரான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டி தயிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 புதினா இலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி துண்டு நான் வந்து விழுதாக எடுத்திருக்கேன். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரக பொடி வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருங்காய பொடி வேணும். தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், அந்த எடுத்து வச்ச நெல்லிக்காய், இஞ்சி பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புதினா, கொத்தமல்லி, நீங்கள் இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மோராக தானே கலக்க போகிறோம். ஸோ நீங்கள் தண்ணி விட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க, சக்கையே இல்லாமல். இந்த மாதிரி நம்ம அரைச்சி மோர் கூட கலக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வடிகட்டணும் அதுக்கு முன்னாடி. இதில் நம்ம கலந்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் இளைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து குடித்தா அப்படியே கசக்கிற மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நாள் முழுக்க நீங்கள் அப்பப்போ குடிக்கணும். ஸோ இதில் நான் எடுத்த தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மோராக கடைஞ்சி அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நான் எடுத்து வச்ச தயிரை மட்டும் எனக்கு மிக்சியில் அடித்து மோர் செய்கிறதுக்கு பிடிக்காது அவ்வளோவா, அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அந்த தயிரை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் தண்ணி, ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. மோருக்கு தேவையான அளவு தண்ணி, குடிக்கிற தண்ணியை இதில் கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரக பொடி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கலந்துக்கலாம், நம்மளுடைய அளவு பொறுத்து, மோருடைய அளவு பொறுத்து. அடுத்து பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நாம் நெல்லிக்காய், புதினா, ஜீரகம் இதெல்லாம் கலக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப சீக்கிரத்தில் ஜீரணமாகும். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரியாக போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். நெல்லிக்காய் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி நல்லா வளரும், நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரே இதாக அடிக்கிற மாதிரி என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது அந்த மோர். நீங்கள் கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்துக்கு கலந்து வைங்க, வீட்டுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. என் மோருடைய வாசனையை பார்த்து ஒரு ஈ வேற என்னை சுற்றி சுற்றி வருது. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மோர் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு குடிக்கணும். அங்கே பாருங்கள் ஒரு ரியாக்ஷனை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மசாலா மோரை நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். இதை போய் நம்ம இந்த மசாலா மோர் கடையிலலாம் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 30-40 ரூபா கேட்குறாங்க. நான் அனுபவத்தில் குடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மோர் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. இதை இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.